பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். ஈழத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இழந்து வாடும் உறவுகள் இன்று கிளிநொச்சியின் நகர பகுதியில் தீச்சட்டி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை அரசின் முப்படைகளாலும் இதுவரை 2 லட்சத்திற்கு அதிகமானோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். அதுவும் தமிழர்கள் திட்டமிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் என்பதோடு தமது உறவுகளுக்கு நீதி கேட்டு தொடர்ந்து 1500 நாட்களுக்கு மேலாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை இழந்து தவிக்கும் அங்குள்ள எமது சொந்தங்கள் இலங்கை அரசின் கட்டுப்பாடுகளையும் கடுமையான அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து தமது போராட்டத்தை நெஞ்சுரத்தோடு நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த வகையில் அண்மையில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் இயன்ற மிக பெரும் ஆர்ப்பாட்ட பேரணியானது மிக நிதானத்தோடும் உணர்வெழுச்சியோடும் நடந்து முடிந்தது. அவ்வாறு இன்று காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் உண்மை நிலை வேண்டி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான விரைவான நீதி. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களாகிய நாம் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடத் தொடங்கி போராட்டம் இன்று 5வது வருடத்தை எட்டுகின்றது. 1462 நாட்களாக தொடர்ந்து போராடும் நாங்கள் எங்களுடன் சேர்ந்து போராடத் தொடங்கிய 83 தாய் தந்தியரின் இறப்பையும் தாங்கிய வண்ணம் தொடர்கின்றது. இப்போராட்டமானது எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அல்லது எமது இறப்பு வரை தொடரும்.